ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இப்பொழுது அனைத்து மக்களுக்குமே புரிய ஆரம்பித்து விட்டது. அதாவது, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட கூட்டணியில் இருந்தாலும் தன்னுடைய நிலையை அவங்க வந்து திமுகவிற்கு சுட்டி காட்டுவதற்காக ஏதாவது ஒரு போராட்டத்தை, அதாவது இத்தனை வருஷம் திமுக கூட கூட்டணியில் இருக்கீங்க, மது ஒழிப்புக்கு இப்போதான் உங்களுக்கு வந்து நேரம் வந்ததா காலம் வந்ததான்னு எனக்கு தெரியல. அதாவது இப்போ வந்து அண்ணனுக்கு ஞான உதயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மதுவை ஒழிப்பதற்காக இப்போ ஒரு மாநாடு வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த மாநாட்டில் பூர்ண மது ஒழிப்பு ஒரு மாநாடு. இந்த மாநாட்டுக்கு, அதாவது போன எலெக்ஷன், இப்போ இந்த நடந்து முடிந்த எலெக்ஷனில் அதிமுக வந்து திருமாவளவன் அவர்களை என்னென்னமோ செஞ்சு கூட்டணிக்கு அழைச்சாங்க. அப்போல்லாம் வராத திருமாவளவன் அவர்கள், அதிமுகவை ஒரு இதாக கூட மதிக்காத திருமாவளவன் அவர்கள் தற்போது அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்ததை பார்த்தா அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இப்போதாவது மக்களுக்கு புரிய வேண்டும். தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள, அதாவது நான் வந்து திமுக கூட்டணியில் இருக்கணுமா வேணாமா அப்படின்னு திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக தற்போது ஒரு மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு டுபாக்கூர் ஒரு மாநாட்டை ஏற்படுத்தி அதில் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்து மறுபடி திமுகவுடைய சீனியர் லீடர்கள் எல்லாம் அண்ணன் திருமாவளவன் அவர்களை அழைத்து அவரை சமாதானப்படுத்தி பல சில ஒப்பந்தங்களை போட்டு மறுபடி திமுக விசிக கூட்டணி அமைவதற்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமேங்கிற காமெடி தான் நமக்கு வருது. அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது இது எல்லாமே எதற்குன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களை திமுக எப்பொழுதெல்லாம் கவனிக்காமல் இருக்கிறதோ, அவரை வந்து சரி ரைட்டு அது ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்களை சுத்தமாக கவனிக்காமல் இருக்கும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஞான உதயம் வந்து மது ஒழிப்பு மாநாடு, இன்னும் என்னென்ன மாநாடு இருக்கும், ஏதாவது ஒரு மாநாடை போட்டு அதிமுக மற்றும் திமுகவுக்கு எதிராக உள்ள கட்சிகளை எல்லாம் கூட்டு சேர்த்து நான் அந்த கூட்டணிக்கு போயிடுவேன், அந்த கூட்டணிக்கு போயிடுவேன் பயமுறுத்தி மறுபடியும் திமுக கூடயே போயிட்டு சேர்றது தான் இந்த மாநாட்டுடைய ஒரு நோக்கம். இந்த நோக்கத்தை இப்பொழுது மக்கள் புரிய ஆரம்பித்து விட்டார்கள். இன்னமும் திருமாவளவன் அவர்களுடைய இந்த அரசியல் காமெடிகள் எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். தற்போது விழிப்புணர்வோடு இருக்காங்க மக்கள்லாம். இன்னமும் திருமாவளவன் அவர்களுடைய அந்த பழைய அரசியல்லாம் எடுபடாது. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் சொல்லுங்கள். முக்கியமாக அண்ணன் திருமாவளவனுடைய மது ஒழிப்பு மாநாடு பற்றி சிபின் அப்படிங்கிறவர் ஒரு ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. கள்ளக்குறிச்சியில் நடக்கும் பூரண மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அழைக்கிறார் திருமா. அலைகடல் என திரண்டு வரேன் போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இளைஞர் வந்து தண்ணி அடிச்சிட்ருக்காப்புல, அதில் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய டிஷர்ட் அடங்கிய ஒரு ஃபோட்டோ, அதில் பின்னாடி என்ன போட்டிருக்குன்னா திருமாவின் முரட்டு பக்தன் அப்படிங்கிற ஒரு டிஷர்ட்டை போட்டு ஒரு இளைஞர் தண்ணி அடிச்சிட்ருக்காரு. அதை போட்டு மரணக்கலாய் கலாய்ச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.